இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்க ஹாலிவுட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடான அப்டேட்ஸ் தான், பேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஸோ நம்ம டாம் க்ரூஸ் நடிக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் டெத் ராக்கிங் பார்ட் 1. ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதாவது ப்ரொனன்சியேஷனோ தப்பாக பண்ணியிருந்தால் விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா லைக் இதோட இயர்லி ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ கொடுத்துருக்கவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பேடான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா லைக் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபீமேல் கேரக்டரை முன்னிறுத்தி காட்டுற மாதிரி போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த படம் பார்த்திங்கன்னா லைக் இதுக்கு ரெண்டு பார்ட் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் இதோட நம்ம டாம் க்ரூஸ் கதையை முடிச்சுட்டு புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும் டாம் க்ரூஸ் ஃபேன்ஸுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகட்டும். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா லைக் இந்த இயர்லி ரிவ்யூஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட அந்த படத்துக்கு பேட் ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா வராது. இயர்லி ரிவ்யூஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸாக தான் வரும். உதாரணத்துக்கு தார் லவ் அண்ட் தண்டர், ஆண்ட்மேன் குவாண்டமேனியா இந்த படம்லாம் பாருங்களேன், லைக் அந்த படம் ஓகே இருந்தாலும் அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட்டு மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கூடாதுங்க. நம்ம ஃப்ளாஷ் படம் இருக்கு இல்லையா, ஃப்ளாஷில் சஷாம். ஸோ அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா லைக் ஃபேன் ஒருத்தர் ட்விட்டர்லேயே பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தார், ஆக்சுவலி இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு தெரியல, போகலாமா வேணாமா லைக் இந்த படத்தை பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். லைக் அதோடைய அந்த கமெண்ட்டோடைய இது பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இம்பாசிபிள் படம் எந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்கோர் பண்ண போகுதுன்ட்டு. தென் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா லைக் முலான் தான். ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா லைக் அப்டேட்லாம் இல்லை, இது ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த முலான் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்னியோட படம். ஸோ லைக் கொஞ்சம் நல்ல படம்னே சொல்லலாம். லைக் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆக்ட்ராக்ஸ் வாய் நல்லா கொள்ளது. ஸோ இந்த படத்துக்கு வாய்ஸ் ஆக்ட்ராக்ஸ் அதாவது இந்த ஆக்ட்ரஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க, அவங்க பேர் பார்த்திங்கன்னா லைக் கோகோ லீ. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லைக் சண்டே அப்போ பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா லைக் ஓவராக டிப்ரெஷன் ஆகி பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எந்தமாரி இறந்துருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த பார்த்திங்களா வாய் கொஞ்சம் குளர ஆரம்பிக்குது, கண்டுக்காதீங்க. ஸோ டிப்ரெஷன் போட்டு எங்கேயா வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் வாழ்க்கையும் வாழுங்க. ஸோ சொல்லணும்னு தோணிச்சு வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நானே பல இடங்களில் டிப்ரெஸ் ஆவேன். ஸோ எல்லா டிப்ரெஷனுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் டிப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு வேவை பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேவை கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே சால்வ் ஆகிடும். தென் ஸோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்பி மூவி. ஸோ நம்ம பார்பி படத்தை பார்த்திங்கன்னா லைக் வியட்நாமில் பேன் பண்ணிட்டாங்க. அது எதனால் அப்படின்னா லைக் இந்த ட்ரைலரில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் வேர்ல்டு மேப்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ பின்னாடி மார்க்கெட் ட்ராபி நிற்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி மேப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா லைக் வியட்நாமை பார்த்திங்கன்னா லைக் வரையிலே இல்லை அது மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வியட்நாமில் இந்த படத்தையே பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதேமாரி ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலையும் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபர் பார்த்திங்கன்னா லைக் அவரோட வீடியோவில் லைக் பிஎன்ஜியில் நம்ம இந்தியா மேப் வச்சுருக்காரு. அந்த பிஎன்ஜி இமேஜில் பார்த்திங்கன்னா லைக் இந்தியா மேப்போடைய அதாவது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் அந்த வீடியோவே இல்லை அந்த சேனலே தூக்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை அவர் பார்த்திங்கன்னா அந்த யூடியூபர் மெயினை பார்த்துருக்காரு, அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவருடைய யூடியூப் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை. ஸோ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா லைக் எப்போவுமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்பாக இருந்தாலும் சரி இந்தியன் மேப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீடியோஸில் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்தமாரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ வியட்நாமில் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை கேட்டால் அந்த வேர்ல்டு மேப்பே அந்த இடத்துல வச்சுருக்கவே தேவையில்ல. இப்போ டபிள்யூபி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் வியட்நாம் கிட்ட. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பார்த்திங்கிட்டு பில்லியன் கிட்ட பார்த்திங்கன்னா பில்லியன் பில்லியன் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, 248 மில்லியன் கிட்ட பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆக்சுவலி இதோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 மில்லியன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா லைக் இந்த படம் ஃப்ளாப்பான்னு கேட்டிங்கன்னா
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாப்பானு சொல்ல முடியாது, ஏன்னா இதோடைய ஓவரால் பட்ஜெட் இது இல்லை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிடிக்கு வரல. ஸோ ஓடிடிக்கு வரலன்னா லைக் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வரைக்குமே இந்த படம் இப்போ வரைக்குமே இந்த படம் தேட்டரில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் இந்த படம் ஃப்ளாப்பாக இல்லையான்ட்டு. கண்டிப்பாக ஒரு 280 அந்தமாரி போயிட்டால் கூட பார்த்திங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிடும். லைக் இதில் இதுக்குள்ளாரே இந்த 280க்குள்ளாரே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த படம் ஃப்ளாப் ஆகும். ஸோ இது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் ஃப்ளாப்புன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் படம் பார்த்திங்கன்னா லைக் உண்மையாலுமே ஒரு நல்ல படம் தாங்க, கண்டிப்பாக ஓடி இருக்கலாம். பட் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அந்த படத்தோடைய இண்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. தென் அது மாதிரி பிடிக்காத விஷயத்த தான் டபிள்யூபி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் லீகோடைய அந்த பார்ட் 2 தான். ஸோ அது பார்த்திங்கன்னா மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு அந்த படத்தை கொடுத்துட்டு அந்த படத்துலேயே ஒரு எண்டிங் ஒன்று ப்ராப்பராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கண்டிப்பாக பார்த்து வேலைக்கு ஆகிருக்கும். பட் அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனையாகவே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.